அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைக்கி நாங்கள் ஒரு வித்தியாசமான இடத்துலேருந்து சந்திக்கிறோம். அதாவது வளமே அங்கேயாவது காட்டு மலை அந்த மாதிரியான இடங்களில் தான் நாங்கள் இருப்போம். இன்றைக்கி பார்த்தா ஒரு டேபிளில் இருக்கிறோம், ஒரு ஹோட்டல் ஒன்றில். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இப்போ சிங்கப்பூர் சம்மந்தமாக பேசுகிறதுக்கு தான் நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூரில் COVID-19 இல்லைன்னு சொன்னால் இந்த கொரோனாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வந்து வளமையான வாழ்க்கைக்கு எல்லோரையும் அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து பல உத்திகளை கையாள்றதுக்கு தயாராக இருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த வெளிநாடுகளில் இருந்து வருகின்றவர்கள் இல்லைன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்களை அறிமுகப்படுத்த போகிறது சிங்கப்பூர். என்னென்னா வளமையாக இந்த கோவிட் தொற்று ஏற்பட்டும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு அவர்களை வந்து தனிமைப்படுத்தல் முகாம்களுக்கு அனுப்பி வைக்கிறது, அவர்களுக்கான சிகிச்சைகள் கொடுப்பது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் இதை முதன்முறையாக சிங்கப்பூர் என்ன செய்வது அப்படின்னு சொன்னால், சாதாரண காய்ச்சல் தடுப்பல் மாதிரியே இந்த வருத்தத்தையும் அதாவது COVID-19 ட்ரீட் பண்ணுவதுக்கு தயாராக இருக்காங்க. கோவிட் என்றது ஒரு பேண்டமிக், அதாவது பெருந்தொற்று. ஆனால் சிங்கப்பூரை பொறுத்தவரையில் அதை ஒரு எண்டமிக்காக மாற்றுறாங்க. எண்டமிக் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காய்ச்சல் தடிமன் மாதிரியாக மாற்றுறாங்க, அதாவது உள்ளூர் வியாதி அப்படின்ற மாதிரி மாற்றுறாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், யாருக்காவது கோவிட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்களை வந்து வீடுகளுக்குள்ளேயே இருங்கள்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய முதலாவது கண்டாக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா, அவர்களுடைய தொடர்புகள், அவர்கள் மட்டும் தனிமைப்படுத்தப்பட மாட்டார்கள், அவர்களுக்கு வேக்சின் மட்டும் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் சில நாடுகளில் எல்லா நாடுகளையும் எடுத்துக்கொண்டால் டெய்லி ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க. இன்றைய தினம் 1834 பேர் கோவிட் தொற்று பாதிக்கப்பட்டிருக்கார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி வருந்தானே. ஆனால் இனி சிங்கப்பூரை பொறுத்தவரையிலே அந்த மாதிரி டெய்லி ரிப்போர்ட் கிடையாது. ஆனால் அதில் ஒரு விஷயம் கொண்டு வராங்க, இந்த ஐசியூல எத்தனை பேர் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கார்கள், அதில் எத்தனை பேருக்கு ஆக்சிஜன் தேவைப்படுகிறது, எத்தனை பேருக்கு அதீத தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது, அந்த ரிப்போர்ட் மட்டும்தான் அவர்கள் அனுப்புவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சிவியரான பிரச்சனைகள் மட்டும்தான் அதில் கொண்டு வரப்படும். சாதாரணமாக இருக்கிறவங்களை வந்து அதில் பெருசாக சேர்த்துக் கொள்ள. இதை தவிர இப்போ நீங்கள் வந்து தொற்று இருக்கா இல்லையான்னு சொல்லி ரெகுலர் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது ஷாப்ஸாக இருக்கலாம், மால்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், எங்கேயோ எந்த ஒரு கட்டிடத்துக்குள்ளே போகிறதாக இருந்தாலும் ரெகுலர் டெஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த டெஸ்ட் எடுத்து அதில் நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் வந்து வளமையான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நியூ நார்மல் லிவிங் வித் கோவிட் என்றதுதான் அவங்களுடைய தீம். கொரோனாவோடு வாழ பழகி விட்டோம் அப்படின்ற தீமில் வந்து அவங்களும் கொண்டு வராங்க, நாங்களும் ஒரு மாதிரி வாழ பழகி விட்டோம். சிங்கப்பூரினுடைய மக்கள் தொகை 5.7 மில்லியன். இது கிட்டத்தட்ட சிட்னியினுடைய மக்கள் தொகையோட கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பில் சொல்லப்படுகிறது. இதில் வந்து வேக்சின் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு தானே, அதாவது கட்டாயப்படுத்துகிறாங்க, அது மக்கள் அத்தனை பேருக்குமே வேக்சின் ஏற்ற வேண்டும் அப்படின்றதான் அவர்களுடைய பெரிய குறிக்கோளாக இருக்கிறது. அதுக்கான நடவடிக்கைகள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது சிங்கப்பூரை பொறுத்தவரையில். எனவே சிங்கப்பூரில் இனி வருகின்ற காலங்களில் இந்த கோவிடுக்கான கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது, வளமையாக வாழலாம், கோவிடோடு வாழ்வோம் அப்படின்றது வந்து தொடங்குறாங்க. இது ஏற்கனவே UK, ஆஸ்திரேலியா போன்ற இடங்களில் கொஞ்சம் சில சில இடங்களில் வந்து அமுலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போதான் ஒரு நாடாக முழுமையாக சிங்கப்பூர் இந்த நடவடிக்கைக்கு வருது. சரி, எதிர்வருகின்ற காலங்களில் எங்கள் நாட்டுக்கும் வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அது வரைக்கும் மாஸ்க் போடுவோம்.